நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தாக்குதல் உயிரிழந்த காவல்துறையினர் குடும்பங்களுக்கு மாமன்னர் ஆயிரம் பேருக்கு லாரி ஓட்டுநருக்கான பயிற்சி வழங்குகிறது அமைச்சர் இரண்டு தேச நிர்ணய குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரிய சனுசையின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளை காலி செய்ய மக்களவைக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் யுஐடிஎம் மட்டுமே சொந்தமானது அக்மால் உலுத்திராம் காவல் நிலையத்தில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் உயிரிழந்த காவல்துறை அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தனது வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் உயிரிழந்த காவல்துறை அதிகாரிகள் ஆன்மா இறைவனடி சேர தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் முன்னதாக இன்று அதிகாலை உலுத்ராம் போலீஸ் நிலையத்தில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட மூவர் மரணமடைந்தனர் உலுத்ராம் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய ஆடவர் ஜமா இஸ்லாமிய அமைப்பின் உறுப்பினர் என்று தேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ராசருடின் உசேன் உறுதிப்படுத்தினார் நாட்டில் ஆயிரம் பேருக்கு லாரி ஓட்டுநருக்கான பயிற்சியை வழங்குகிறது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் லாக் கூறினார் போக்குவரத்து அமைச்சு மனிதவள அமைச்சு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இப்பயிற்சி வழங்கப்படும் முதல் கட்டமாக இந்த ஆயிரம் பேருக்கான பயிற்சியை வழங்கும் அதாவது இதற்கு தகுதி உடையவர்களுக்கு சோதனைகள் பயிற்சிகள் ஆகியவை வழங்கப்படும் இறுதியில் அவர்களுக்கு இ ஜிடிஎல் லைசன்ஸுகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இப்பயிற்சி லைசன்ஸுக்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ரீங்க வரை செலவாகும் இருந்தாலும் நாட்டில் அதிகமாக லாரி ஓட்டுநர்களை உருவாக்கும் இலக்கில் அரசு இந்நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது குறிப்பாக இ ஜிடிஎல் உரிமம் உள்ளவர்களுக்கு அதிக சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் கூடுதலாக பயிற்சி பெற்ற லாரி ஓட்டுநர்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் ஒரு முயற்சி இத்திட்டம் இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் என தாம் நம்புவதாக ஆந்தனி லாக் கூறினார் எதிரான இரு தேச நிந்தனை குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரிய கிடா மாநில மந்திரிபார் சனுசியின் விண்ணப்பத்தை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்தது இந்த முடிவு சனுசியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினரிடம் முன்பே தெரிவிக்கப்பட்டது என்று அரசு துணை வழக்கறிஞர் மஸ்ரி முகமது டாவூட் கூறினார் கடந்த ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி சலாங்கூர் சுல்தான் மற்றும் மா மன்னருக்கு எரிச்சலூட்டும் வகையில் பேசியதாக இரு குற்றச்சாட்டுகளின் பேரில் சனுசி மீது சிலாயாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது தேச நிந்தனை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டின் பிரிவு நான்கு ஒன்று பி இன்படி சனுசி மீது குற்றம் சாட்டப்பட்டது அதே சட்டத்தின் நான்கு உட்பிரிவு ஒன்றின் பிரிவின்படி ஐயாயிரம் வெள்ளி வரை அபராதம் அல்லது ஒரு அபராதம் விதிக்கப்படலாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக மூன்றாண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் வர்சத்துவின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளை காலி செய்ய மக்களவைக்கு நோட்டீஸ் வழங்க கட்சி தயாராக உள்ளது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அமத் ஃபைசால் கூறினார் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பர்சத்து கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பர்சத்து கட்சியின் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடீனுக்கு இந்த நோட்டீஸை வழங்க உத்தரவிடப்பட்டது இது முக்கியமானது ஏனென்றால் எங்கள் கட்சி அம்னோவை போல இல்லை விரும்பியபடி யாரை வேண்டுமானாலும் நீக்குவது அம்னோவின் பாணி ஆனால் எங்கள் கட்சிக்கு சட்ட விதிகள் உள்ளது அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் அதனால் அடுத்த செயல்முறையை விரைவுபடுத்துமாறு நான் ஏற்கனவே பொதுச் செயலாளரிடம் கேட்டுள்ளேன் என்றார் அவர் யுஐடிஎம் மாறா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் பூமி புத்திராக்களுக்கு மட்டுமே சொந்தமானதாகும் இந்த விவகாரத்தில் பூமி புத்திராக்களின் நலனை முக்கியமானது என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே கூறினார் எந்த ஒரு தரப்பினரும் யுஐடிஎம் மாறா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று கூற நெருக்குதல் அளிக்க வேண்டாம் அன்றும் இன்றும் என எல்லா காலத்திலும் யுஐடிஎம் பூமி இது அவர்களுடைய உரிமை என்று டாக்டர் அக்மால் சாலி திட்டவட்டமாக குறிப்பிட்டார் பூமி புத்திரா அல்லாதவர்கள் மருத்துவம் பயில யூஐடி இருக்கிறது மாறாக மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் மலாயா பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் மருத்துவம் என்று அவர் வினவினார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்